உங்களுக்கே தெரியாது. ஆமா, வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலைமதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கீங்க. நேத்துதான் சார் ஏர்போர்ட்ல சும்மா டக்கு டக்கு நடந்தாங்க. இன்னைக்கு thank you.
Inviting you all to this grand gala farewell function of the beauty queens. The VIP who is going to preside over this function is none other than our MD, the business magnate of India, Mr. Oberoi. Oberoi Fabrics நிறுவனத்தின் சார்பாக மூன்று ஆடைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆடைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ரத்னா பாக்ஸிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கு, பாப் பாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ரத்னா பாரிசுக்கும், புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும்
எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் மிஸ் ஓபராய் மூன்று அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார். எடுத்துக்கிட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு போட்டு அந்த அழகிகளை தொகுதியில் கீழே கொட்டிடுவான். யார் பொறுக்கிறது?
தள்ளுங்க சார், சார் மிஸ் பண்ணிட்டேன், தள்ளுங்க சார். வீட்டுக்கு தான் போய் பண்ணாடுக்கணும். இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறேன். அந்த கையை நீட்டி சொன்னீங்களே, அந்த கையை நீட்டி சொன்னீங்களே. I don't mind. Yeah, that is lovely. Molly! Thank you.
பார்த்து நோட பார்த்து Thank you.
மிஸ் லட்சுமிகாந்த். ஹலோ. எஸ் எஸ் நேற்று திலீப் அனுப்புறேன் சொல்லல, போட்டோகிராஃபர் அனுப்பி வைக்க வேண்டியது. நோ 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 உடுத்தாத பூக்கள் செடி மீது சிரிக்கின்ற நாட்கள். தனிதபம் அபதனி பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே. விடுகதையோ சகரிகம பதனி போ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே. டெவலப் பண்ற லவ்வையா படத்தையா? சௌ, இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிச்சர் பிச்சி. தொழிலை விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொறுக்காதே பொம்பளைங்களை பொறுக்காதே. நான் இதான் எங்க அபார்ட்மெண்ட், ப்ளீஸ் டேக் யூ சீட். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் எ மினிட், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா, அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல, ஆண்டவன் என்ன எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா,
நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப், கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறத விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்க. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லையான்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கு. பரவாயில்ல,
பிக் பாஸ் எங்க பாக்கவே முடியறதில்ல, மெட்ராஸ்ல இல்லையா? என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறாரு, நான் எங்க இருந்து வெளியே போக முடியும்? நெக்ஸ்ட் சண்டே கிண்டிக்கு போறதா வண்டி எடுத்துட்டு வரேன், நீ தயாராரு? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழிலதிபரான திரு ஒபராயன் 60வது பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. I now request a honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. என்ன சார்? அட்டைப்பட நாயகியிடமிருந்து அழைப்பு. ஹலோ, யாலோ, நான்தான்.
என்ன குரல் ஒரு மாதிரி இருக்க, உடம்பு உடம்பு சரியில்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ணும்? உடனே டாக்டரை பாரு. மிளகாப்பொடி போட்டு மிளகு அடிச்சா குப்புன்னு விட்டுடுவான் எங்க இருக்காரு உங்க முதலாளி? இங்க பக்கத்துலதான் இருக்காரு. குடுக்கட்டுமா? நான் பேசணுமா? ப்ரொபரைட்டர் ஸ்பீக்கிங். அது இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கேட்டேன். ஏ சார், ஒரு பொம்பளைய போய் குடிக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்க எல்லாம் ஒரு பாஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனி, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? இருக்கே, இருக்கா பையன் இருக்கா? நீ பேசு. என்ன சொன்ன? ரொம்ப நன்றின்னு சொன்ன. மரியாதை என்ன பண்ண? எக்கச்சக்கமான மரியாதை. ஹலோ, யா? ஹலோ திலி. டுடே இஸ் மை பர்த்டே. பர்த்டே? இன்னைக்கா? என்ன நீ சொல்லவல்ல? ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லணும்? வேற ஒண்ணு சொல்லுமா? சரி வரேன். சாயங்காலம் தானே? யா, ஆமா பக்கத்துலயே இருக்கேன். பாய். எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு, அவரை தான் திட்டேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? திலீப் தானே? அனுப்புறேன். ஓகே. Thank you. Happy birthday. Thank you. Happy birthday, Hi. Auntie. Hi. Cynthia. Yeah. You're talking, huh? You're talking. You're talking. You're talking. இது உனக்காக வந்தது. இது உன் மேல பட்டிருந்த உயிரே போய் உனக்கு யார் விரோதி இருக்காங்க?
எல்எல் ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். ஓகே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாட்டா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றது கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 மணிக்கு ஏர்லங்கா ஃபிளைட்ல சிலோன் போறானா? என்ன, ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவள வழி அனுப்பக்கூடாதா? புக்கே கொடுக்க கூடாதா? டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னாடா? உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்துருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், புக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதுன்னா காமின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு போற? நாளைக்கு போயிருக்கேன். இதான் எனக்கு கெட்டு கோவம் வரும். ஏன் சார்? நல்லா ஷேவ் பண்ணிட்டு 2:30 மணிக்கு ட்ரிம் அங்க போய் நிக்க வேண்டாமா? அப்பதானே அவளுக்கு ஒரு இன்ப கெழுகெழுப்பு இருக்கும். நீ என்ன பண்ற? 2:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரு. நான் 2:30 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போறோம். ரோமா? ரோமாவது ஜெர்மனாவது? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் ஒரு பெரிய மனுஷன். சின்ன சிறுசுக்கு ரெண்டு பேரையும் நெருக்கமா சேர்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ் மை காட், தேங்க் யூ வெரி மச் சார், தேங்க் யூ வெரி மச். இருக்கட்டும். சாரதா, சாரதா, ஆத்திய கோஷ்டி எல்லாம் வந்துட்டாங்களே. ஐயோ, கிருஷ்ண பிராயணிக்கு முன் காங்கிரஸ் சாரதா பாசஞ்சர் பாஸ் மக்களாகவும் விளையாண்டு. ஐயோ, போதும் சார், போதும் சார், போதும் சார், இந்த பாருங்க சார். சார், ஏன் பட்டி கட்ட மாதிரி பிளேனு பிளேனு கட்டுறேன்? ஐயோ, என்ன சார் நீங்க? 6 மணிக்கு தான் எடுத்துருவான் சார். இல்லையா, 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் போறப்பட விளையாடுறீங்க சார். நீங்க என்ன சார் நான் அழிஞ்சிட்டு இருக்கேன், என்ன சார் நீங்க? இந்த பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. 2-1 பாத்துருவோம். 2-1 பாத்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை நம்பி ஏறணும் பாருங்க. இதுக்கு பதிலாக பொடி நிறைய புறப்பட்டிருந்தா இத்தனை நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம். காஷ்மீர் ரோஜா மாதிரி வளர்ந்துட்டு வந்த காதல கரு அடிச்சிட்டீங்களே சார். திட்டம் போட்டு உங்க ஓட்டக்கார வச்சு என் காதல் உருப்படாம பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க லைட் அண்ட் லைஃபுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஐ ரிசைன், அண்டர்ஸ்டாண்ட், ஐ ரிசைன். சொர்க்கம் பார்
You get out. No, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க போங்க. இருக்கும் அந்த பொண்ணை ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிட்டு மேல மனக்குழப்பம் உனக்கு இருக்கும். எனக்கு இப்படி மனக்குழப்பம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு ரெண்டு பெக்கு போடுவேன், குப்புன்னு வேர்க்கும். அப்பவும் மனக்குழப்பம் தெரியலன்னு வச்சுக்கோ. உடனே இந்த அட்ரஸுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி குழப்பமா இருக்குது மனசு, குடும்பம் நடத்தணும், உடனே வாங்கன்னு சொல்லுவான். அவ உடம்புக்கு தர சுகம் இருக்க அதை விட்டுடு, மனசுக்கு போடுறா பாரு மசாஜ். கவுல கொட்டின ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ற? முதல்ல இந்த கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். போன் நம்பரை நோட் பண்ணிக்கோ, மழை காலத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல இதுக்கு வெளியே போனாரு, பைக்கமே பிடிச்சிட்டு போல இருக்கு, போகட்டா. இந்த சாராய கடையை எடுத்துட்டு போங்க சார். போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. திலீப், கம்பெனிக்கார உனக்காக வாசல்ல விட்டுட்டு போறேன். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய நலனை கருதி இதை ஒரு தொண்டா செய்யறேன், என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப். டான்ஸ் ப்ரோக்ராம்காக நான் சிலோன் போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். பெருசா வாங்கிட்டு வர வேணாம். நீங்க ஒண்ணு வர வேணாம், வர வேணாம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு. திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. What?
ஹலோ, 8 2 7 7 6ங்களா? எஸ் மிஸ்டர் ஜிலி. ஹலோ, இது வந்து நான் இங்க இருக்கிறது. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது வரலங்களா? ஃபிளாட் நம்பர் 14, பாங்கேன் அவென்யூ. வாழ்க்கையில இப்படிதான் அடிக்கடி ஸ்ட்ரக் போயிடுவாங்க. திலீப், யார் வேணா வெக்ஸ் ஆகலாம், ஆனா உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் வாழ்க்கையில வெக்ஸ் ஆக கூடாது. நீங்க வேணா பாருங்களேன், இந்த வருஷம் நடக்கிற காம்படிஷன்ல பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்ட் நீங்க தான் வாங்க போறீங்க. அவசரமா ஒரு முடிவு போறது தப்பு திலீப். இதுலயும் நிதான ரொம்ப அவசியம். அவார்ட் நிச்சயம் உங்களுக்கு தான் கிடைக்கும். பிஃபோர் தட், லெட்ஸ் செலிப்ரேட். திலீப், திலீப், என்ன Huh? Yes, what do you want, please? What do I want? Nonsense! Who the hell do you think I am? நான் என்ன காலன் குளிக்காரன் நினைச்சீங்களா? What happened? What happened? Better present ஆ இருக்குன்னு பால்கனில படுத்தா தலையில வெந்நீரா கொட்டுறீங்க நீங்க? ஐயோ, I'm sorry, அது வெந்நீர் இல்ல, நான் தான் அவசரத்துல. Sorry. Sorry, sorry. Hey, doggy, the gentle lady said sorry. Don't shout. Go in there. Hey, go in there. Carry on. Hey, what is this? I'm going to study. How are you? Don't be silly. Dilip, you are going to be here. That's why you are going to be here. Come on. No, no, no. What?
Well, what are you doing? Sit down. No, it's not possible. அவசரத்துல பால்கனில பாத்ரூம் போனேன், கையோட எடுத்துட்டேன் அந்த ஜிப்பை. பாத்ரூம்? ஓ நோ, யூ ஆர் டூ கிரேசி. கிவ் இட் டு மீ. எனக்கு வேணுமே. பேண்ட் கொடுங்க. பேண்ட்? பேண்ட் எதுக்கு? தச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் பண்ணு. கிவ் இட் டு மீ. ஒழுங்கா கொடுத்துருங்க. ஐ வில் ரிமூவ் இட் ஃப்ரம் யூ. என்னாச்சு? இல்ல இல்ல இருங்க, நான் சொல்றேன். ஐயோ, கோமாளி வேஷம் போட்டு விட்டீங்களா இப்படி?
விளையாடுனது போதுங்க. இதை பாருங்க, நான் இதுக்கெல்லாம் வரலைங்க. ஏங்க, ஹலோ,
போரன்சிக் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணியாச்சா? Two cups. Yes, sir. One bottle. ஒரு
போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப், உயரம் 5 அடி ஆரங்குளம், மாநிலம் பிரவுன் நிற சட்டையும் கார்ச்சட்டையும் அணிந்திருப்பார். இவர் எங்கு கண்டாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு 100 கோ தகவல் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலீஸ் இலாக்காவில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப், உயரம்
இந்தியாவின் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் பலவற்றின் சொந்தக்காரர். நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்ற போர்வையில் உலகின் பல பாகங்களில் இருட்டிலே காரியமாற்றும் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் மியூசியங்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் அபூர்வமான வைரங்களை கடத்த திட்டமிடும் ஒபராயின் வலையிலே மூன்று அலைகள் மூன்று துறைகளில் சார் ராதாவோட பாடிய வழக்கம் போல எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இரு அழகிகளின் கொலை சம்பந்தமாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் திலீப்பை எங்கு கண்டாலும் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அவசர போலீஸ் 100 தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை நகர போலீஸ் கமிஷனரிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. அழகிகள் கொலை சம்பந்தமாக தேடப்பட்டு வரும் கொலைவெறி பிடித்த மேனியா கில்லர் திலீப்பை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ₹5,000 வெகுமதியாக தரப்படும். ஹலோ, யார் பேசுறது? நான் திலீப் பேசுறேன். சார் பிளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? வைடா போன, வைக்காத வைக்காத. போலீஸ் போலீஸ் மாட்ட மாட்டான், திலீப் மாட்ட மாட்டான். மனசுல பழைய வச்சுட்டு என்ன பழிவாகிட்டான்.
தேங்க்யூ ஸ்வீட்டி. குட் மார்னிங் சார். அந்த மாடலிங்கள் ராதாவனுடைய கொலையும் அந்த திலீப் மேலேயே விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம மூணாவது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும்.
மிஸ்டர் கங்காதரன். ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராபர் திலீப், தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த போட்டோகிராபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களா பாஸ்? க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ். அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர் பாஸ். எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளேற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா, உங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது. இவன்ட் எல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணை எல்லாம் கொண்டாங்க. போ, படமாக்கி செவத்துல மாட்டிடலாங்கிறியா? நீங்க போறீங்களா? சொல்லு, யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு. இந்த பையங்க அடிக்க போற. நீங்க இருங்க, சொல்ல மாட்டான் போல் இருக்குவேன். கண்ணு பாப்பா கர கண்ணாடி போட்டுக்கிட்டு வெள்ள பண்ணி மாதிரி இருப்பான அவனா? இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய, நீங்க சும்மா இருக்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்ச சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. Thank you.
முன்னாடி டாக்டர் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்காக உயிரே ஓடிப்பிடிய ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்லப்பா, அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. இஸ் இட்? ஆமா பாஸ். Are you sure? Definite, boss. I see. Then? நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமாதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூம்க்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன் பாஸ். ஏழைகளுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடிய கொண்டு வந்தாங்க. அந்த பாடிய கீழ்ச்சி அதுக்குள்ளே இருந்து என்ன ஒண்ணு எடுத்தாங்க, அது என்னன்னு புரியல. அப்புறம் அத வீட்டுல இருந்து யாரோ ஒரு தட்டை கொடுத்தாங்க, அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமாதான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட கொடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடுவே மாட்டேனா? எனக்கு எல்லா துவங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்கள ஓட்ட இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா, வந்து மாட்டிக்கிட்டு நீயே சுட்டிக்கிறியா? இல்ல நானா சுடுட்டுமா? Come on, baby. You.
இந்த ரூம். வரும்போது தகுந்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரணும். நம்ம போலீஸ் ஒவ்வொரு ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்புதான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிறேன்? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப எங்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய், சாரி மிஸ்டர் ஓபராய். மறுபடியும் பேர் சொல்றேன். பேர் என்ன? வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் ஓண்டாய்வில். ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? சிட்டா சிட்டா. போய் போய் சொல்லு. நீ சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது, அவளுக்கு தெரியாமலே அவ உடம்புல வைரத்தை வச்சு தச்சது, இதெல்லாம் பொய்னா நான் சொல்றதும் பொய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வருட்டம் எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சு, உன் வைரத்திலையும் கீறல் விழுந்துடும்.
நான் சாக விட மாட்டேன். விசாலம், இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரேக் போய் இப்படி ஒரு கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு செலூன்ல இருந்து வர நம்ம சாரதாவை அவன் கண்ணில் படாம எப்படியாவது கூப்பிட்டு வர. ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. போய் போலீஸ் அவளை கடத்த போறாங்களா? எனவே திலீப் ஏர்போர்ட் சுற்றி தான் இருக்கணும். லெட் அஸ் ப்ரோசீட் ஏர்போர்ட். மேடம், திலீப் செஞ்ச கொலைகளை பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சித்தியே இந்த கொலையை பற்றி ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் இப்படி கொலகாரனா மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்ப அவரு அந்த கொலகார பழையோட சவகாசம் இனிமே நமக்கு வேணவே வேணாமா?
பேசுறீங்க
பிலீப், கேன் யூ ஹியர் மீ? பாரதி பெண் இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க. உடனடியாக அவங்கள நாம ரீச் பண்ண முடியாது. மிஸ் கங்காதரன், புட் மீ ஆன் தி ஏர்ஃபோர்ஸ். எஸ் சார். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும்